ஹலோ எப்படியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ரிவ்யூக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரைக்கும் உங்களுக்கு மெசேஜே வரலையா, ஸோ பணமும் ஏடாகலையா, கவலையை விடுங்க. ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலிருந்தே, அதாவது விண்ணப்பத்தோட நிலை, அதாவது நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரே நிமிஷத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் இன்றைக்கி வந்து செயல்படுத்தினாங்க. நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பணம் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பித்தவங்க 1,63,00,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி ஷார்ட் லிஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1,60,50,000 பேர் வந்து இதுக்கு பயனாளியாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க தமிழக அரசுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு 1 ரூபாய் 10 பைசா இந்த மாதிரி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது அவங்களோட வங்கி தானா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எவ்வளோ நேரத்தில், அதாவது எவ்வளோ ஸ்பீடில் வந்து அவங்களுக்கு பணம் ஏடாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சோதனை அடிப்படையில் அந்த மாதிரி அனுப்பிச்சாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு 15ஆம் தேதி செயல்படுத்த போகிறாங்க. இருந்தாலும் ஒரே நாளில் 1,60,000 பேருக்கு அனுப்பிச்சா ஏதாவது பிரச்சனையாயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து ஒரு 60,00,000 பேமெண்ட் வந்து, அதாவது 60,00,000 அப்ளிகேஷனுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அதாவது 9 மணிலேருந்தே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மீதம் இருக்கக்கூடிய 48-50,00,000 பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா என்னோடது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கோம், ஸோ எங்களோட மின் இணைப்பு யூனிட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மின்சாரம் பார்த்திங்கன்னா 3,600 யூனிட்டுக்கும் உள்ளதாக இருக்குது. அதே மாதிரி வருமானம் 2,50,000 உள்ளதாக இருக்குது. எங்களுக்கு காடு தோட்டம் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து, அதாவது நாங்கள் 7 மணி நிலையில் தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு. அது போக பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,000 ரூபா கிரெடிட்டே ஆகலை அப்படின்னா, ஸோ ஒரே நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து, அதாவது மகளிர் உரிமை தொகையோட ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் எடுத்துங்க. ஸோ ஃபோன் எடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃபோனில் ட்ரை பண்ண முடியாது, வாட்ஸ்அப் வேணும். ஸோ வாட்ஸ்அப் இருக்கிற, அதாவது நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட், அதாவது நார்மலாக போயிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் மொபைலில் கால் பண்ணுவீங்களா, அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டயல் பேடில், ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க 9952951131 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வந்து டைப் பண்ணிங்க. இதை டைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முறையில் சேவ் பண்ணிடுங்க, TNEGA அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அதே மாதிரியே வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட புது காண்டாக்டை நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் அதே தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது TNEGAவோட சிம்பிள் இசேவை மையத்துக்கான சிம்பிள் வந்து இதுலேயே வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு ரிப்ளை ஒன்று வரும். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் அளித்த விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை தங்களின் குடும்ப அட்டையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தங்களது 12 இலக்க எண் கொண்ட குடும்ப அட்டை எண்ணை கீழே தட்டச்சு செய்யவும், என்டர் ரேஷன் கார்டு அல்லது ஃபேமிலி கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். நீங்கள் இந்த காண்டாக்டை சேவ் பண்ணிவிட்டு ஹாய்னு அனுப்பிச்சதுமே இந்த மாதிரி மெசேஜ் வரும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12-digit, அதாவது ஸ்மார்ட் கார்டு வச்சுருப்பீங்க, ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய உங்கள் ஃபோட்டோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய 12 இலக்க எண் அந்த நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கங்க. உங்கள் கார்டுக்கும் கீழே, அதாவது உங்கள் ஃபோட்டோ ஸ்மார்ட் கார்டு இருக்குன்னா ஸ்மார்ட் கார்டுக்கும் ஃபோட்டோ, ஃபோட்டோவுக்கும் கீழே என்ன வகையான கார்டு, PKHHA, NPKHHA அந்த மாதிரி இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 இலக்க நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸோ, அதாவது இப்போ வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இவர் அப்ளிகேஷன் இஸ் வேலிடேட் பண்ணிட்டாங்க, ஸோ இவங்க வந்து இன்எலிஜிபிள். ஸோ டூ அப்பீல் எகெயின்ஸ்ட் இட், ப்ளீஸ் கோ டு த நியரஸ்ட் இசேவை சென்டர். தங்களது விண்ணப்பம் தகுதியற்றது என கண்டறியப்பட்டுள்ளது, இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அருகில் உள்ள இசேவை மையத்தை அணுகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசேவை மையம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம அணுக முடியும். என்ன ரீசன் அப்படின்னா அப்போ தான் வந்து என்ன ரீசனுக்காக நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட விண்ணப்பம் பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள், ஸோ நாளைக்கு கூட அந்த அமௌண்ட், அதாவது அந்த 1,000 ரூபாய் உரிமை தொகை வந்து ஏடாகலாம் சரிங்களா. அப்படி ஏடாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பேங்க் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க, உங்களோட வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கு போய் நீங்கள் பாருங்கள்
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து செக் பண்ணுங்கள். நான் இதோட நம்பர், அதாவது டிஎன்இஜிஏவோட நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வரும். ஸோ மேலும் வீடியோக்களுக்கான நம்ம சேனலை மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.